வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது சேப்பங்கிழங்க வறுவல். கால் கிலோ வேக வச்ச சேப்பங்கிழங்க, தோல் உரித்து இதை நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி ஜீரகத்தூள், அரை தேக்கரண்டி கரம் மசாலாத்தூள், கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு மேஜை கரண்டி அரிசி மாவு, ஒரு தேக்கரண்டி ரவை, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்துக்குங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மசாலா போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். வறுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் சூடு செஞ்சு, பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு மேஜை கரண்டி இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி வறுத்த சேப்பங்கிழங்கு போட்டு கலந்துக்குங்க. அவ்வளோதான் சேப்பங்கிழங்கு வறுவல் தயார்.